ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டியர் 2 சேனல். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்தியாவிலே 500,000 மேலான கோயில்கள் இருக்குதுங்க. இந்தியாவில் உள்ள பல்வேறு கோயில்களின் அழகை காணவும், கட்டிடக்கலையை ரசிக்கவும், இந்திய வரலாற்றின் அதன் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள், பயணிகள் என பலரும் ஆண்டுதோறும் இங்கு வருகை தர்றாங்க. பழங்கால கோயில்களில் வழிபாட்டு தலங்களாக மட்டும் இல்லாமல் தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற அரிதான சொத்துக்களுக்கும் பல கோடி மதிப்புள்ள பொருட்களுக்கும் நிலங்களுக்கும் சொந்தமாக கொண்டிருக்கு. அப்படி இந்தியாவில் அதிக சொத்து நிலம் வருவாய் தரக்கூடிய முக்கிய கோயில்கள் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். பூரி ஜெகநாதர் கோவில் இந்த பட்டியலில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரிசா மாநிலம் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோவில் இந்தியாவோட முக்கியமான யாத்திரை மயமான இந்த கோவில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களின் ஒன்றாகவும் இருக்கு. ஜெகநாதர் கோவிலின் வங்கி வைப்பு 50 கோடிக்கு மேல் இருக்குங்க. சுனாபேஷா விழாவின் போது தெய்வங்கள் 209 கிலோ தங்கத்தால் அலங்கரிக்கப்படுவது வழக்கமாக இருக்கு. ஜெகநாதரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 30,000 ஏக்கர் நிலம் இதற்கு சொந்தமானதாக இருக்குதுங்க. மீனாட்சி அம்மன் கோவில் தமிழகத்தின் மதுரை வைகை ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் 9வது இடம் பிடிச்சிருக்கு. மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில் நாள் ஒன்றுக்கு 30,000 பக்தர்கள் வரை வருகை தர்றாங்க. இந்த கோவிலுக்கு ரூபாய் 60 கோடி மதிப்புள்ள பணம், தங்கம் மற்றும் வைரம் ஆண்டுதோறும் காணிக்கையாக இருக்குதுன்னு சொல்றாங்க. 2 தங்க விமானங்கள் கோயிலின் சுற்றுப்புறத்தில், சுமார் 33,000 சிற்பங்கள் கோவிலை சுற்றியுள்ள ஏராளமான நிலங்கள், கடைகள் எல்லாம் இக்கோவிலுக்கு சொந்தமானதாக இருக்குங்க. அடுத்து 8வது இடத்துல இருக்கு சாய்பாபா கோயில். மகாராஷ்டிரா மாநிலம் சீரடியில் உள்ள இந்த கோவில் 1922 கட்டப்பட்ட உலகின் தலை சிறந்த புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாக விளங்குது. மத வேறுபாடின்றி இந்த கோயில் அனைத்து மதத்தினரையும் வரவேற்பதால் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தோராயமாக 32 கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், 600,000 அதிகமான வெள்ளி நாணயங்கள் இருக்குதா சொல்றாங்க. சித்தி விநாயகர் கோவில் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் இருக்குது. சித்தி விநாயகர் கோவில் நாட்டின் மிகவும் பிரபலமான மற்றும் பணக்கார கோவில்கள் 7வது இடம் பிடிச்சிருக்கு இந்த கோவில். இங்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் வருகை தர்றாங்க. விநாயகர் பெருமான் தங்க கூரையின் கீழ் அமர்ந்திருக்கிறாரு. இந்த கோவிலில் இதுவரை 67 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள 188 கிலோ தங்க காணிக்கைகள் குவிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆண்டுதோறும் 125 கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் பணத்தை இக்கோயில் காணிக்கையாக பெறப்படுதுன்னு சொல்றாங்க. வைஷ்ணோ தேவி கோயில் இந்தியாவோட ரொம்பவும் பழமையான பணக்கார கோவில்களில் ஒன்றாக மாதா வைஷ்ணோ தேவியின் சன்னதிக்கு உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர்றாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடல் மட்டத்திலிருந்து 5,300 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ஒவ்வொரு வருஷமும் 8 மில்லியன் யாத்திரிகள் இந்த கோவிலுக்கு வருகை தரதா சொல்றாங்க. இந்த கோவில் ஆண்டுதோறும் சுமார் 500 கோடி வருவாய் பெறப்படுவதா சொல்ற இந்த கோவில் பணக்கார கோவில்களில் 6வது இடம் பிடிச்சிருக்கு. ஏற்கனவே 1.2 டன் தங்கம் இந்த கோவிலுக்கு சொத்தாக இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 5வது இடம் பிடிச்சிருக்கு சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவில். இது கேரளா மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 4,033 அடி உயரத்தில் மலை உச்சியில் மலைகள் மற்றும் அடர்ந்த வனப்பகுதிகளால் சூழப்பட்டிருக்கு இந்த கோவில். சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் 300 மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்கள் இருமுடி கட்டி வருகை தர்றாங்க. அதுவும் தமிழகத்திலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் இங்கே வழிபட போறாங்க. பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து மதிப்பு கொண்ட இந்த கோவில் ஆண்டுதோறும் 218 கோடி வருவாயை பெறப்படுவதாக சொல்றாங்க. அமிர்தரஸ் பொற்கோயில் சீக்கிய சமூகத்தின் மிக பிரபலமான மதமயமான ஹர்மந்திர் சாஹிப் என்று அழைக்கப்படும் பொற்கோவில் பஞ்சாப் மாநிலத்தில் தான் இருக்கு. இந்திய பணக்கார கோயிலில் இந்த கோவில் 4வது இடம் பிடிச்சிருக்கு. தங்க நிறம் மற்றும் பிரத்யோகமான கட்டிடக்கலை அழகு காரணமாக உலகளவில் அதிக பயணிகள் இந்த கோவிலுக்கு வருகை தர்றாங்க. கோயிலின் விமானம் தூய தங்கத்தால் ஆனது. குரு கிரந்த் சாஹிப்பின் புனித புத்தகம் வைக்கப்பட்டுள்ள பலி பீடத்தில் விலையுயர்ந்த வைரங்கள் மற்றும் விலையுயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. நாள் ஒன்றுக்கு 40,000 பேர் வரை வர்ற இந்த கோவில் ஆண்டுதோறும் 300 கோடி வருவாய் ஈட்டுறதா சொல்றாங்க. அடுத்து 3வது இடம் பிடிச்சிருக்கு குருவாயூரப்பன் கோவில். கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குருவாயூரப்பன் கோவில் தென்னிந்தியாவோட துவாரகைன்னு அழைக்கப்படுது. இந்த கோவில் கேரளா மாநிலத்தில் இருக்கு. தென்னிந்திய மாநிலத்தின் இருக்கிற பணக்கார கோவில்களில் முக்கியமாக இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒரு நாளைக்கு 30,000 மேல் தரிசனம் செய்ய வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு 230 ஏக்கர் நிலம் சொத்தாக இருக்கு. விலையுயர்ந்த தங்கமும் வெள்ளியும் வைர நகைகளும் இந்த கோயிலில் இருக்கு. குருவாயூர் தேவசம் போர்டுக்கு மாதம் 1.5 கோடி உண்டியல் வசூலாகிறதா சொல்றாங்க. இந்த கோவிலோட மொத்த சொத்து மதிப்பு 2,500 கோடி இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில்
கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் இருக்கு பத்மநாப சுவாமி கோயில். திருவிதாங்கூர் முன்னாள் அரச குடும்பத்தால் நிர்வகிக்கப்பட்ட இக்கோவில் பணக்கார கோவில்களில் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மிக சாதாரணமாக இருந்த இக்கோயில் 2011 5 ரகசிய பாதாள அறைகளில் சில அறைகள் திறக்கப்பட்டது. அதில் இருந்து ₹1,00,000 அதிகமான மதிப்புள்ள பொக்கிஷங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. 500 கோடி மதிப்புள்ள தங்க விஷ்ணு சிலை, விலை மதிப்பற்ற பழங்கால தங்க ஆபரணங்கள், தங்க கிரீடங்கள், விலையுயர்ந்த ஆபரணங்கள், வெள்ளி வைரங்கள், வைடூரியங்கள் ஆகியவை அடங்கும். என்ன விவஸ், அப்போ 1வது இடம் எந்த கோயில் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் தான் முதல் இடம் பிடிச்சிருக்கு. ஆந்திரப்பிரதேஷின் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கு திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோயில். உலகின் மிகப்பெரிய யாத்திரை கோவிலில் இந்த கோயில் முக்கியமாக இருக்கு. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பக்தர்கள் வரை வருகை தர்றாங்க. இந்த கோவிலில் 3000 கிலோ தங்கம் இருப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. தினமும் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு 500 கிலோ தங்கத்தால் அலங்கரிக்கிறாங்க. லட்டு விற்பனை, நன்கொடை, உண்டியல், ஊதுபத்தி மற்றும் டெண்டர்கள் மூலம் ஒவ்வொரு வருஷமும் 2000 கோடிக்கு வருவாய் கிடைக்குது. இக்கோயிலின் நிகர சொத்து மதிப்பு 2 லட்சம் கோடியை தாண்டி நிற்கும் என்று சொல்கிறாங்க. ஓகே பிபஸ், இந்தியாவில் இருக்கிற முக்கிய பணக்கார கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.